வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தற்போது நடப்பது இந்தியாவின் பொற்காலம் என்றும், இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கருத்து. ஒவ்வொரு துறையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைய முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம். அருகருகே ஆளுநர் முதலமைச்சரிடம் நலம் விசாரித்த ஓபிஎஸ் ஹெச் ராஜா. ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தில் சுவாரஸ்யம். ராஜ்பவனுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். ஆளுநர் ரவிக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் பரிசளிப்பு. தமது கைகளை பற்றி வரவேற்ற ஆளுநருடன் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய முதலமைச்சர். தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வந்த திமுக அமைச்சர்களிடம் தேடி சென்று வணக்கம் சொல்லி நலம் விசாரித்த அண்ணாமலை. சென்னையிலிருந்து ஆகஸ்ட் 27 அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் என தகவல். ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 2 வரை அமெரிக்காவில் பல்வேறு நகரங்களுக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்க செய்த குமரி அனந்தன். சுதந்திர தினத்தையொட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது தந்தை குமரி அனந்தனுக்கு தகைசால் விருது வழங்கப்பட்டது குறித்து மகளான மகிழ்கிறேன். எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். மதுவையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு 3 முதலமைச்சர் உறுதிமொழி மட்டும் எடுத்துக் கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். திமுகவினருக்கு என் மீது பயம் வந்திருப்பதால் சமூக வலைதளங்களில் வீண் அவதூறு. இனிதான் விளையாட்டு ஆரம்பமாக போகிறது என நடிகை குஷ்பு பேச்சு. பயம் ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன். அந்த பயம் கொஞ்சம் நல்லது, அந்த பயம் இருக்கட்டும். என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், மடியில் கணம் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கும். மடியில் எவ்வளோ கணம் இருக்குது அதை திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, பேசிட்டோம். இதுக்கப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்கும். பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என்று அன்புமணி ராமதாஸ் உறுதி. தலித் சமுதாயத்தினை சார்ந்தவரை திமுகவிற்கு முன்பு 1998 மத்திய அமைச்சராக்கியது பாமக தான் என்றும் பேச்சு. முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ஆ ராசா. ஆனால் பாட்டாளி மல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது 1998. நாங்கள் 98
தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக்கிட்டோம். ஆனால் திமுக முதன் முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய பைலாஸ் அது. இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது, கிட்ட கூட வர முடியாதது இல்லை. அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவராலும் கொண்டு வர முடியல. ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல. பஞ்சாப் அட்டாரி பாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வில் வீர நடை போட்ட வீரர்கள் பாரத் மாதா கி ஜே என்ற ஒற்றை கோஷத்தால் அதிர்ந்த பாகா எல்லை பாகிஸ்தான் வீரர்களை கலங்கடித்த இந்திய வீரர்களின் சிலிர்க்க வைத்த சாகசம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய தொடர்பாக 9 பேர் கைது. சாட்சியங்களை கலைக்க முயன்ற கும்பல். எமர்ஜென்சி வார்டு உள்ளிட்ட மருத்துவமனையின் பிற பகுதிகளையும் அடித்து உடைத்ததாக தகவல். திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு விமானத்தில் கடத்தப்பட்டு இருந்த 47 கிலோ சுரா செதில்கள், 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர். சுரா செதில் ஏற்றுமதி இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதனை எடுத்து செல்ல பயணி வின்சென்ட் கைது செய்யப்பட்டதாக சுங்கத்துறையினர் தெரிவித்தனர். தனியார் பேருந்துகளுக்குள் சென்று பயணிகளிடம் விசாரித்த போக்குவரத்து ஆய்வாளர்கள் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர் சென்ற பயணிகளிடம் வசூல் வேட்டை. 5க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 56,000 ரூபாய் அபராதம். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். செங்கல்பட்டு சென்னை நோக்கி செல்லும் சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் தொடர் விடுமுறை. மின்சார ரயில் ரத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல். தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன தணிக்கையின் போது 2 கார்களில் கள்ள நோட்டுகளை எடுத்து வந்த 2 பேர் கைது. 3,55,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி ரூபாய் தாள்கள் மற்றும் போலி தங்க நகைகள் பறிமுதல் செய்த போலீசார். August 17, 1975 சென்னை மதுரை இடையே அறிமுகப்படுத்தப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் 47வது பிறந்த நாளையொட்டி மதுரை ரயில் நிலைய அதிகாரிகள் பயணிகள் ஓட்டுநர்களுக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி கொண்டாட்டம். தொடர் காரனால் கடுப்பான இயக்குனர் சேரன் காரை நடு ரோட்டில் நிறுத்தி ஓட்டுநருடன் வாக்குவாதம். வெளியான வீடியோ இயக்குனர் சேரன் மீது தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கம் புகார் மனு. இன்று முதல் August 18 வரை சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் சேவைகள் மாற்றம். சில ரயில்கள் சேவைகள் முழுவதுமாக ரத்து. தொடர் விடுமுறையொட்டி ஊட்டி குன்னூர் சிறப்பு ரயில் இன்று முதல் இயக்கம். முதல் வகுப்பில் 80 இருக்கைகள், 2ஆம் வகுப்பில் 130 இருக்கைகள் இருப்பதாக தகவல். மோசமான வானிலை காரணமாக ஜப்பான் செல்லும் விமானம் ரத்து. ஏர் இந்தியா அறிவிப்பு.
கனமழையால் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகள், தமிழகம் கர்நாடகம் இடையே போக்குவரத்து தடை. விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரின் எதிர்காலம் நிச்சயமற்றது. அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சி. கத்தாரில் நடைபெற இருந்த காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என ஹமாஸ் அறிவிப்பு. காசாவிலிருந்து படைகளை முழுவதுமாக விலக்க இஸ்ரேல் சம்மதித்தால் மட்டுமே பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதாகவும் ஹமாஸ் தகவல். ஆப்கானிஸ்தானில் 3 ஆண்டு தலிபான் ஆட்சியில் 14 லட்சம் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமை பறிக்கப்பட்டதாக ஐநா தகவல். 6ஆம் வகுப்புக்கு மேல் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தடை விதித்த தலிபான்கள். குழந்தை தொழிலாளர் முறையும் சிறு வயது திருமணங்களும் அதிகரிக்க வழிவகுக்கும் என வேதனை. விந்தணு அல்லது கருமுட்டை தானம் செய்த நபரால் பிறக்கும் குழந்தை மீது எந்த உரிமையும் கோர முடியாது. கருமுட்டை தானம் கொடுத்த பெண் பிறந்த குழந்தை மீது உரிமை கோரிய விவகாரத்தில் மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் August 19 வரை கனமழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இறுதிப் போட்டியில் அட்லாண்டா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ரியல் மாட்ரிட் அணி வெற்றி. ரியல் மாட்ரிட் அணிக்காக விளையாடிய முதல் போட்டியிலேயே வென்று அணிக்கு பெருமை சேர்த்தார் எம்பாப்பே. அமரன் திரைப்படம் உங்கள் அனைவரையும் புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்த லோகேஷ் கனகராஜ். கோட் படத்தின் ட்ரெய்லர் August 17 மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.